கடகராசி. கடகம் நண்டு. பொதுவாக கடகராசி நேயர்களுக்கு சனீஸ்வரர் எப்போதுமே கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதி செவ்வாய் சனிக்கு நட்பு கரகம் சமக்கரகம் கூட சொல்லிக்கலாம். ஆனால் சந்திரன் இருக்கானே, இந்த சந்திரனும் சனியும் கொஞ்சம் கூட ஒத்து வரமாட்டாங்க. நேயத்திருமக்கள் கவனமாக கேளுங்க, சூரியனும் சனியுமாவது கொஞ்சம் ஒத்து வருவாங்க. சூரியனும் சனி நிச்சயமாக ஒத்து வருவாங்க. அதாவது ஒரு 70% 30%ல அதில் நெகட்டிவ் இருக்கும். நீ செய்கிறதை செஞ்சுக்க போடா, நீ செய்கிறதை செஞ்சுக்கடா, நான் என் இஷ்டத்துக்கு என் வேலையை பார்த்துக்கணான்னு சொல்லுவாங்க. அந்த 70% சரி அவன் சொல்கிறான், பெரியவன் சொல்கிறான், சரி சின்ன பையன் இருந்தாலும் அவன் சொல்கிறத கேட்போம் அப்படிங்கிற இணக்கம் வரும். யாருக்கு? சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும். அதனால தான் ரெண்டு பேருமே பகவான் ஆயிடுறாங்க, ரெண்டு பேருமே ஈசன் ஆயிடுறாங்க. பாருங்கள், நவகிரகங்களில் வேற சந்திர பகவான் சொல்ல மாட்டோமே, சுக்கர பகவான் சொல்ல மாட்டோமே, செவ்வாய் பகவான் சொல்கிறோமா? கிடையாதே. அவங்கள எப்படி சொல்கிறோம் சுக்கரன்னு? அவரை வந்து அதை அசுர குருன்னு தான் சொல்லுவோம், குருமார்கள் வேணால் சொல்லுவோம். ஆனால் பகவான் சொல்கிறது சூரிய பகவானும் சனீஸ்வர பகவான் தான். அதனால் அவங்களாவது நம்ம ஒன்று சேர்த்துக்கலாமே. தாயே எம்பிராட்டி அகிலாண்டீஸ்வரி அம்மையே, இந்த சந்திரனாக இருக்கக்கூடிய கடகராசியில் ஆட்கொள்ளக்கூடிய என் அன்னையில் வந்து சந்திரனோடு நம்ம சேர்க்க முடியாது. ஏன்? அந்த அதிபதி என்னன்னு தெரியல, அந்த மனசுக்கு உரியவன். அந்த ஒளிக்கிரகம் மனசை போற்று பித்தன் பேயன் என்று திட்டம் பார்த்தீங்களா சிவருமான, அந்த மாதிரி பித்துக்கு உரியவன். கன்ஃபியூஸ் மைண்ட், கன்ஃபியூசியஸ். கடகத்தில் பிறக்கிறவனுக்கு பேர் கன்ஃபியூசியஸ்ன்னு பேர் வைக்கலாம். ஒரு விஞ்ஞானி இருக்கார்ல கன்ஃபியூசியஸ், ஒருவேளை அவர் கடகராசியாக இருந்தால் இருக்கலாம், அவருக்கு ராசிலே ராகு சந்திரன் இருந்தால் இருக்கலாம், நிச்சயமாக இருக்கும். சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. திருப்பி வேற எந்த அடைமொழிக்கும் வேற பழமொழிக்கும் வேற உதாரணத்துக்கு போகவே மாட்டாங்க. முதல்ல எந்த ஆதியில் என்ன சொன்னாரோ அதையே தான் ஒரு ஆணுமென்னு சொல்லிக்கொண்டே நம்ம மூளையை என்னாகும், பித்து பிடிச்சு வைக்கும். மூளையை கலக்கி மனசை பித்து பிடிக்கக்கூடியதான் கடகராசி. ஒரு நிலைப்படுத்தி இருக்கக்கூடிய உணர்வுகள் மிக மிக குறைவு, அரூபம். அதில் சனி சம்பந்தப்பட்ட அதுக்குத்தான் மகர ராசியோட கடகராசியை தயவு செய்து சேர்க்காதீங்க. அதில் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, ஆயில் நட்சத்திரம் கடகராசியை சேர்க்காதீங்க. அதற்கு அடுத்தது திருபுவன நட்சத்திரம் மகர ராசியோட பூச நட்சத்திரத்தை கடகராசியை சேர்க்காதீங்க தயவு செய்து. வாழ்க்கையே அவங்களுக்கு நிர்மாலியமாக போயிடும். அவர் எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி, எத்தனை ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எத்தனை ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருந்தாலும் சரி, எந்த உயர்வு இருந்தாலும் சரி, கீழ்நிலை எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் மாதிரி உலகத்தோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்காத மைனஸில் உள்ளவங்க இந்த ராசி தான். தயவு செய்து அனுபவத்தில் சொல்கிறேன், அதை மறக்காதீங்க. அடுத்து கடகராசிக்கு அஷ்டமத்து சனி கோச்சார பண்ணலாம், கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ இந்த குரு 1/5 குரு வருது. அந்த 1/5 2024 குரு வரும்போது கோச்சார பலம் பிரகாரம் உங்களுக்கு என்ன ஆகுது? கசக்கி பிழிஞ்ச சார்ட்டு, அந்த கிழிஞ்ச இடமெல்லாம் இப்போ நம்ம தைக்கிறோம். அவ்வளோதான், கசஞ்சாச்சு பிழிஞ்சாச்சு காயப்பட்டாச்சு, இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து 1/5 என்ன பண்ணுறோம்? தைக்கிறோம், தைக்கிறோம். தைச்சோம்னா அதை மறுபடியும் போட்டுக்கிறணும் அப்படிங்கிற உணர்வோடு தைக்கிறோம். அப்படி தைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? நற்பலன்களை கொடுக்கின்றது. என் நற்பலனே வேண்டாம் ஐயா, தீய பலனை குறைச்சிக்கையா போதும், நற்பலனே வேண்டாம், தீய பலனை குறைச்சிக்க. அதுதான் கடகம். அப்ப யாரை கும்பிடணும்? கற்கடேஸ்வரர், மயிலாப்பூர், ஆதி பரம்பொருள், ஆதி கபாலீஸ்வரர், அவரை கும்பிடுங்க. முண்டகக்கன்னி, அப்படி போகும்போதே அப்படி போயிட்டு வந்துடுங்க. இட்லி வைக்கிறோம், சட்னி வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், வடகர் வைக்கிறோம், தொடுகர் வைக்கிறோம், சட்னி மட்டுமா சாப்பிட்றோம்?
அப்படியே தட்டில் எல்லாத்தையும் பார்க்குறது மாதிரி அந்த இட்லிங்கிறத கபாலியை பார்த்துட்டு அப்படியே சட்னி சாம்பாருங்க மாதிரி முண்டைக்கனியை பாருங்களேன், அப்படியே அப்படியே முண்டைக்கனி பாருங்கள், கோல விழியம் இருக்கா, அற்புதமாக இருக்கா, அவளை பாருங்கள். அப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் கொஞ்சம் நமக்கு அந்த தாக்கங்கள் குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் வாழ்ல ஜெயிப்பீங்க நீங்கள், அதில் மாற்றுக்கிறதா இல்லை.